ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அவர் இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் லெவன் தான் பாக்க போறோம் ஓப்பனிங் சீன்லயே டோட்டல் சிட்டியையும் லைட் ஹவுஸ்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ லைட்டிங்ஸ் பில்டிங்னு அழகா அங்க அங்கிருந்த ஒரு பெரிய பில்டிங்ல தலைவர் வந்து சம தூக்கம் கொசு இல்ல பாம்பே வந்து கொத்தனா கூட எந்திரிக்க மாட்டான் போல அவ்வளோ தூக்கம் தூங்குறான் இவனுக்கு எதுடா இவ்ளோ பெரிய வீடு அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க எல்லா செலவையும் நான் தான் நான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் யார் யாருன்னு நம்ம தேடிட்டு இருந்த சாஃபா நான் மாதிரி சொல்லாம சொல்லியிருந்தான் இல்லையா இப்போ இவ்ளோ பெரிய வீட்டில் இருக்கிறான் இதில் எதுடா உண்மை அப்படின்னு யோசிக்க தோணுதுல சோ இப்படி இங்கே சிவா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க அங்க ஒரு பொண்ணு அவன் பக்கத்துல உட்காந்து எழுப்பி விட பதறிப்பை அப்போ அப்பதான் தெரிய வருது சியோ அந்த பொண்ணுக்காக டெய்லி டியூஷன் எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்கான் போல சார் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தூங்காம இருக்க முடியும் அதனால நீங்க வீட்டுக்கு போங்க போய் நல்லா தூங்குங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இல்ல சாரி டயர்ட்ல தூங்கிட்டேன் இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது நான் சொல்றத ஒழுங்கா நோட் பண்ணி வச்சுக்கோ சரியா அப்படின்னு சியோ சொல்றான் இன்னைக்கு எனக்கு கிளாஸ் முடியுது என்னுடைய அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க நானும் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை சியோ கிட்ட கொடுக்குறாங்க எதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சியோ கேட்கறேன் நீ நான் நல்லா படிக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்க நான் இப்போ அமெரிக்கால படிக்கிறதுக்கு நீ காரணம் என்னுடைய அம்மா அதுக்கு தான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு இந்த பணத்தை கொடுத்தாங்க எனக்கு கிளாஸ் போதும் இன்னையோட சோ நான் இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பணத்தை கொடுத்து எஸ்கேப் ஆகிடுறாங்க சுயவா அந்த பணத்தை வாங்கிட்டு பேக் எடுத்து போட்டுட்டு நடந்து வரான் கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்ததும் அந்த பொண்ணும் அவளுடைய அப்பா அம்மாவும் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை பாக்குறான் அதை பார்த்துட்டு அவன் ஃபோன் வால் பேப்பரை பார்க்க அதுல அவன் அம்மா கூட இருக்கிற மாதிரியான பிக்சர் இருக்குது இவனுடைய அம்மா ஆல்ரெடி கேன்சர்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா அது அவனுக்கு ஞாபகம் வருது ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணை கசக்கிட்டு இருக்க டக்குன்னு ஒரு ஃபோன் கால் பண்றது சிவா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல அவங்கள பாத்துக்கிற நர்ஸ் தான் கால் பண்ணிருப்பாங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல அவனுடைய அம்மா ரொம்பவே கத்திட்டு இருப்பாங்க போல சோ மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எல்லா நர்ஸையும் தள்ளி விட்டு பெரிய ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க போல சோ இது எல்லாத்தையுமே பொறுக்க முடியாத நர்ஸ் வந்து சிவாவுக்கு கால் பண்ணி இங்க பார்ப்பா தம்பி இதுக்கு மேலே உன்னுடைய அம்மாவை சமாளிக்க முடியாது இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாத்துட்டேன் இனி என்னால முடியாதுப்பா நீ உடனே வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்ல அவனுடைய அம்மா கத்தி அல்ற சத்தம் வரை உனக்கு ஒரு பக்கம் அதிகமாக கேட்க ஆல்ரெடி அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் அப்படியே அழ பண்ண ஆரம்பிக்கிறான் எனக்கு தெரியும் அம்மாவை சமாளிக்கிறது கஷ்டம்னு ஆனா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றான் ஸோ அவ்வளவு கத்திட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த நர்ஸும் பணம் தரேன்னு சொன்னதுமே அப்படியே அமைதியாயிட்டாங்க என்னடா வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வரும் நானும் என்னால முடிஞ்ச வர வேலை பாக்குறேன் தூங்கிய பல நாளான மாதிரி இருக்குது அம்மா என் கூட இருக்கிற பாக்கியம் இல்லாம நான் இருக்கிறேன் அவங்களுக்கு உடம்பு முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் நீ என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போற கடவுளே அப்படின்னு ரொம்பவே வெறுத்து போய் ஒரு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறான் அங்க இருந்து அவனுடைய வீட்டுக்கு வந்தார் வரான் அவனுடைய வீடு ரொம்ப குட்டியா அமைதியா சோகமா இருக்குது சோ சியோ உள்ள வந்து ஃபேனை போட்டுட்டு நடந்து வரேன் அங்க இருந்த ஒரு பீரோல ஒரு ட்ரெஸ் வந்து வெளியில தொங்குற மாதிரி இருக்குது சோ இதை பார்த்த சியோ அட கடவுளே கேட்டதுக்கு அடுத்த பிரச்சனையை வேற கொடுத்துட்டியா என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது நான் மட்டும்தான் அதுவும் இந்த வீட்டுல ஆட்டையை போட்டு போற அளவுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்புறம் எவனோ ஒரு கேன பையன் எந்த தைரியத்துல திருடா வந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு மெதுவா நடந்து போய் கதவை திறக்க அவன் நினைச்ச மாதிரியே உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்க பல நாள் பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி இருக்க அவர் எதுக்கிட்ட அங்க வந்து உட்கார்ந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னு பார்க்க அப்போ தான் தெரியுது அது சியாவோட அப்பா ஸோ ரொம்ப வருஷம் கழித்து அவரை பார்த்துருப்பான் அப்பா நீங்கள் எப்படிப்பா இங்கே இவ்வளோ நாள் எங்கே போனீங்க இப்போ இங்கே வந்து இப்படி பீரோல்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அவரும் பல நாள் கழித்து பார்த்துருக்காரு இல்லையா டேய் மகனே அப்பாவை இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்குதாடா நான் கூட மறந்துருப்பேன் நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு சியாவுடைய பேக் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு அதில் தான் சியா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தூங்காமல் ஒர்க் பண்ணி சேர்த்து வச்சா பணம் எல்லாமே இருக்கும் அப்பா அதை மட்டும் கொடுங்க அது அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் நான் கொடுக்க வச்சிருக்கிறேன் நான் தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அந்த பணத்தை சம்பாதிக்க நான் படாத பாடுபட்டுருக்கப்பா அதை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்கேன் அவர் இடிச்சு தள்ளி பேக் எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுவான் ஆனாலும் அவர் இவனை இடித்து தள்ளிட்டு பேக் எடுத்துகிட்டு போய் ஒரு டேங்கியில் ஏறி போய்ட்டு அவ்வளோ தான் சிவன் வந்து போயிட்டான் அந்த பணத்தை சேர்க்கறதுக்குள்ளே என்ன கஷ்டப்பட்டோம் இப்போ இப்படி ஒன் செகண்டில் போயிட்டே அப்படின்னு நடு ரோட்டில் நின்று அழுதுட்டு அப்போ அப்போ அப்பா அவ்வளோ வேகமாக ஓடி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டெப்ஸில் ஏறி ஓட முடியாமல் ஓடி வந்துட்டு இருப்பாரு அங்கே இவரை விட வேகமாக நிறைய பேரோட அது ஒரு ரிசர்ச் லேப் போல் ஏதோ போர் டுவெண்ட்டி வேலை அங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சு போலீஸ் அங்கே வந்துட்டாங்க அவங்க கிட்ட வந்து தப்பிக்கணும்னு தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க ஸோ அங்கே நடந்த கேடி வேலைக்கு ஹெட்டாக இருந்த ஒருத்தர் பயப்படவே இல்லை டேய் முதல்ல ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கடா அதுக்குள்ள எமனே வந்தாலும் நான் அவங்கள தப்பிக்க விட போறது எல்லா ஃபைல்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஃபிளாஷ் டிரைவர் தூக்கி தூர போட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சதும் அந்த இடத்த பெட்ரோல் ஊற்றி நெருப்பை கொளுத்தி போட்டுடுறாரு ஸோ பில்டிங்கே கப கபன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க இங்கே இன்னுமே பரபரப்பாக்கி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து யாரையும் உள்ள போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம பேசியே வந்துடுறான் அப்பா எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சி பார்த்தா என்னுடைய பணத்தை கொடுத்தா நான் போயிடுவேண்டா நாயா கடந்து உழைச்சது இப்படி போனா எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு போலீஸ் கிட்ட நின்று மல்லு கட்டிட்டு இருப்பான் எப்படியும் அவரையும் மீறி உள்ள நிலைய தீ பொங்கிட்டு வெளியில வந்ததுல கண்ணாடி எல்லாம் தெரிச்சு விழ சிவா அந்த போர்ஸ்ல அப்படியே கீழே விழுந்து மூஞ்ச முடிக்கிறான் அவன் மேலே உடஞ்ச கண்ணாடி பீஸ்லாம் இருக்க அதை கூட பார்க்காம பில்டிங்ல பணம் இப்ப எரிஞ்சு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தாரத்தாரையா கண்ணீர் விட்டு பாவமா அழுதிட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்ப அவனுடைய கையில அந்த பிளாஷ் ட்ரைவ் வந்து விழும் இது என்னது ஏமால வந்து கிடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்க அங்க சீன் கட்டான அடுத்த சீன்ல டிடெக்டிவ் ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார்ல அவரை தான் காட்டுறாங்க நான் பண்ணிட்டு இருந்த எல்லா ரிசர்ச்சும் முடிஞ்சது இனி யாரும் பிடிக்க முடியாது என்ன இந்த ட்ரக்கை பத்தின எல்லா டீடைல்ஸும் இப்ப என்னுடைய கையில இனி எவன் இருந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல நான் யாரையும் கொல்லாம விட போறது கிடையாது அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருப்பாரு ஆனா அங்க இதுக்கு முன்னாடி டிடெக்டிவா ஒருத்தர் இருந்திருப்பாருல அவரை ஒரு ட்ரம்க்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்களே அவரும் இவரு கூட பேசிட்டு இருப்பாரு அங்க இருந்து அடுத்த சீன்ல சீயோ ஒரு ஸ்டெப் ஏறி வர அங்க வந்து ஜாக் உட்கார்ந்துருப்பான் அந்த ஜாக் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து சோனியா காரியை ஃபாலோ பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து கடைசி நேரத்தில் பிடிக்க முடியாமல் போயிருப்பான் ஸோ அதை பற்றி சியோ கிட்ட சொல்ல தான் வர சொல்லியிருப்பான் நீ நல்லா பார்த்தியா ஃபோட்டோ எடுத்து ஃபாலோ பண்ணது லீதானா தானா உனக்கு தெரியுமா அதை வந்து காப்பாற்றுனது ஜின்னு உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமா சியோ நான் நல்லா பார்த்தேன் அது கண்டிப்பாக ஜின் தான் ஆனால் அவன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காம அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சியோ கிட்ட சொல்கிறான் அந்த அளவுக்கு நீங்கள் அசால்ட்டாக இருந்திருக்கீங்க சரி நடந்தது நடந்துட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது இனி என்ன நடக்க போகுதோ அதை தான் பார்க்கணும் முதல்ல லீ ஹிஸ்டரிக்கு ஹெல்ப் பண்ணுற டிடெக்டிவ் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சட்டரை சாத்திட்டு போயிட வேண்டியது தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வேலையை பார்த்துக்க வேண்டியதான் அங்கே இருக்காலே அவள் துணி வாஷ் பண்ணி உங்களுக்கு கிளாத் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படியே பழச்சிக்கோங்க வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தில் சொல்கிறான் ஸோ ஜாக் வந்து உடனே மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ண சியோ ஒரு குட்டி பேக்கெட்டை கொடுக்குறான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டு மாதிரி ட்ரக் இருக்குது அதை மோந்து பார்த்ததுக்கே அவனுக்கு சம போதை நம்ம இதை விடக்கூடாது அது இதுலேருந்து இப்போ தப்பிக்கணும் அடுத்தது ஒழுங்காக யாருக்கும் டவுட் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் டேரெக்டாக நம்மளே டெலிவரி பண்ணணும் யாருக்கும் டவுட் வரக்கூடாது கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவரை ஏற்றி விட்டுட்டு நடந்து போயிடுறான் அங்கேருந்து அடுத்த சீனில் ஹீரோயினையும் ஜின்னையும் தான் காட்டுறாங்க ஜீன்ஸ் சொன்ன எதையுமே நம்ம ஹீரோயின் வந்து நம்பி இருக்க மாட்டாங்க நீ சும்மா எதையாவது சொல்லிகிட்டு இருக்காத உனக்கு அவனை பிடிக்காது அவனை பற்றி இப்போ நீ தப்பாக பேசுகிற இதில் உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் நீ ஏன் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்க அப்படின்னு அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் இதை சொல்கிறேன் நீ என்ன பேசுகிற நான் இங்கே ஜோக்கெலாம் பண்ணிட்டுல நடந்துட்டு உண்மையை தான் சொல்றேன் உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது அதுல இருந்து தப்பிக்க கூட வழி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க திடீர் திடீர்னு பாடியில அப்படி ஒரு பெயின் வரும் அதை தாங்கிக்கவே முடியாது அந்த டைம்ல தான் சியோ எனக்கு அந்த குக்கியை கொடுத்தான் அதை சாப்பிட்டா எனக்கும் இந்த வழி எல்லாம் மறைஞ்சிரும் எனக்கு எல்லாமே சரியாகிறோம் சொன்னா சோ அப்போதுல இருந்து இப்ப வர நான் அதை சாப்பிட ஆரம்பிச்சேன் அந்த டிசீஸ்ல இருந்து நான் தெரியல ஆனா குக்கியை சாப்பிடும் போது எனக்கு அந்த வழி இருக்காது நான் அடிச்சு சொல்வேன் அவன் தான் சாஃபா நான் சும்மா கதை சொல்றேன் நினைக்காத இது ரொம்பவே சீரியஸ் பண்ணு நினைச்சு அவனை நம்பி ஏமாந்து அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவான் ஆனா ஹீரோயின் அவனை சுத்தமா நம்பல நீ என்ன வேணாலுமே சொல்லு நான் அவனை சந்தேகப்பட மாட்டேன் அவன் நல்ல பையன் நீ இப்படி பேசிட்டு இருக்க அது எல்லாருக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அட பைத்திய அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும் நீங்க அவனை நம்பலன்னா என்ன நீங்க அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலன்னா எனக்கு என்ன நான் இருக்கேன் அவனுடைய முடிவு என்னுடைய கையால தான் இருக்கும் அப்படின்னு சம கோமா பேசிட்டு போறான் அடுத்த சீன்லயே சியோ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க நீ என்னடா எழுதி வச்சிருக்கிற கேட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கும் நீ எழுதி வச்சிருக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லையே உன்னுடைய ஃபேமிலி கதை எழுதி வச்சிருக்க நினைச்சிருக்கியா இதை பார்த்து அவன் மேல சிம்பத்தி கிரியேட் ஆகும் நினைச்சியா இதை பார்த்து யாரும் ஒன்னும் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜின்னு ஹீரோயினும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க கன்சல்டன்ட் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும்னு நீ அமெரிக்கால வின் பண்ண அவார்ட் பத்தி உன்ட்டு பேசணுன்ற மாதிரி கேட்க அதுக்குள்ள ஹீரோயினுடைய ரூமேட் ஆர்டர் வைஸ் பார்த்தாலும் இப்ப என்னுடைய டைம் தான் எனக்கு தான் நீங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல கன்சல்டன்ட்டும் சரி சரி உனக்கு நெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சேவ கூட பேசணும்னு சொல்லி அவனை சொல்லி எழுத்துட்டு போயிட்டாங்க அதை ஜின்னு உட்காந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறான் என்ன இங்கே இவ்வளவு வேகமா கூட்டிட்டு போறீங்க என்னாச்சு ஆச்சு அவங்க உங்ககிட்ட போயிட்டுருக்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஷின் கேட்பேன் உண்மையை மட்டும் என்கிட்ட கிட்டே சொல்லு நான் ஒரு டிடெக்டிவ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு உன் கிட்டே மட்டும் தான் சொல்லியிருந்தேன் அப்புறம் இப்படியே அந்த ஷாஃபை என்ன கண்டுபிடிச்சி என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க அப்போ சியோவுக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஹீரோயின் ஆத்துக்குள்ளே டேரெக்டாகவே நீ தானே சாஃபா இது உண்மை தானே இதை நம்பலாமா இப்படி அப்படின்னு கேட்க அவ்வளோ தான் மாதிரி நினச்சிட்டு நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க யோசித்து தான் பேசுறியா அப்படின்னு கேட்க அப்பா இவன் ஷாஃபாக இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ நீ சாஃபாக இல்லை அது போது எனக்கு நீ சாஃபாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றதே எனக்கு நல்லா தெரியும் நீ எப்படி அந்த சாஃபாவா இருக்க முடியும் அப்படின்னு சாஃபா கிட்டேயே சாஃபா பத்தி கன்ஃபார்ம் பண்ணி நிம்மதியாகிறாங்க நம்ம ஹீரோயின் அப்போ ஜின் கூட பேசினதை நினைச்சு பாக்குறாங்க இந்த குக்கியை சாப்பிட்டு என்ன ஆனாலுமே அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஆன்டிடோடு எல்லாம் இல்ல அந்த சாஃபா கிட்டே அப்படி ஒரு ஆன்டிடோடு கிடையாது அப்படின்னு நம்ம ஜின் சொல்லியிருப்பா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன ஆன்டிடோடு இல்லையா அப்ப என்னுடைய தங்கச்சி நிலைமை என்னத்துக்காகும் அவ அப்போ திரும்பி என்கிட்ட வரமாட்டாளா அப்படின்னு கேட்க அதுதான் உண்மை இப்போவாவது நம்புங்க சியோ தான் சாஃபா அவன் தான் உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற சாஃபா அப்படின்னு அதே அழுத்தி சொல்ல ஹீரோயின் கடுப்பாகி அவனுடைய சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிருப்பாங்க நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் சியோவுக்கும் சாப்பாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைன்ற மாதிரி என்னுடைய தங்கச்சியுமே நான் காப்பாத்திருவேன் அப்படின்னு அவன் கிட்ட சபதம் போட்டதான் நினைச்சு பார்த்துட்டு நீ சாஃபா இல்ல ஓகே நான் நம்புறேன் ஒருவேளை நீ சாஃபாவா இருந்தா இந்த ஆன்டிடோட் இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் சாஃபாவை பத்தி பேச நீ என்ன சந்தேகப்படுறீங்களா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சிவா கேட்கிறேன் நான் உன்னை நம்புறேன் நம்ப போய் தானே இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீ இந்த குக்கியை சாப்பிட்டு என்னுடைய கண்ணு முன்னாடியே அது மட்டும் பண்ண வேற ஏதோ நீ பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல சியோ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கான் ஹீரோயின் அவங்க கிட்ட போய் அவனுடைய கையை பிடிச்சி குக்கி கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அங்க இருந்து ஸ்பெஷல் கிளாஸ் தான் காட்டுறாங்க அந்த பொண்ணு ஜின்னுக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கும் இல்லையா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ என்னுடைய மென்டல் ஸ்டேட் நல்லா தான் இம்ப்ரூவ் ஆயிருக்குது நான் நல்லா ஆக்டிவா இருப்பேன் ஆனா என்னுடைய கிரேட் மட்டும் லோ ஆயிட்டே இருக்குது அப்படின்னு அவரு சொல்ல இப்படி கிரேட் லோ ஆயிட்டு இருந்தா நீ அடுத்தது இஆர் எஃப் செக்ஷனுக்கு போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு பதில் சொல்ல சார் ஆனா நான் நல்லா படிக்கிறேன் இஆர் எஃப் செக்ஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ தான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க நான் எப்படி அங்கே போக முடியும் எப்படின்னு புரியலையேன்ற மாதிரி சொல்ல அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வரணும்னு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வராங்க இதில் உனக்கு என்ன சந்தேகம்ன்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ நான் ஒழுங்கா படிக்கலன்னு சொல்ல வரீங்களா சார் அப்படின்னு அகேன் ஒரு செக் பாயிண்ட் ஐக்க ஐயோ நான் அப்படி சொல்ல வரலமா நீ ஏன் இப்படி என்ன லாக் பண்ணிட்டே இருக்க நீ இப்போ நல்லா படிக்கிற அது கூட பண்ணுற ஒர்க்கையும் ஸ்மார்ட்டாக பண்ணு எஃபிஷியன்ட் வே தான் நீ ஃபாலோ பண்ணணும் சரி அப்படின்னு சொல்ல அப்போ சரி அந்த எஃபிஷியன்ட் வே என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்க சிரிப்பு வந்துருது அவருக்கு அதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையவே சாக்ரிபைஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சோகமா எதையோ யோசித்து சொல்ல அவர் போனுக்கு இன்னொரு டிடெக்டிவ் போட்டோ அனுப்பி வைக்கிறாங்க அதை பார்த்த டிடெக்டிவ் கிளாஸ் வந்து மார்னிங் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வேகமா கிளம்பி போயிடுறாரு அடுத்த சீன்லேயே கார்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு கண்டுபிடிக்கல அவர் சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க அவருடைய வீட்டு அட்ரஸ் குழந்தை படிக்கிற ஸ்கூல் அவர் அம்மா வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அவரை மிரட்டிட்டு இருப்பாரு அவரை கொல்லணும்னே முடிவு பண்ணி ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க அதை தாங்கிக்க முடியாம அவர் அழுதுகிட்டே இருப்பாரு அங்கிருந்த அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சிவா விட்டுற மாதிரியே தெரியல நீ இதை சாப்பிட்டு செய்யோ நான் சொல்றேன்ல நீ சாப்பிடு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக என்கிட்ட வினோதமா நடந்துக்கிறீங்க உங்களுக்கு என்னதான் இப்ப பிரச்சனை குக்கீஸ் சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குறீங்க இதுக்கான ஆன்டிடோட் நம்ம இன்னுமே கண்டுபிடிக்கல தானே அது இல்லாம மின்யங்கையே நம்ம இன்னும் ஒழுங்கா சரி பண்ணல அதுக்குள்ள என்ன எப்படி ஏன் இப்படி சாப்பிட சொல்றீங்க நான் மின்யங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பொறுமை இழந்து கத்திட்டான் ஹீரோயினுக்கு அவன் பேசினது அவன் கண்ணு எல்லாத்தையுமே பார்த்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட அப்படியே அவனுடைய வாயில திணிக்க போறாங்க அவன் கையை பிடிச்சி தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றான் ஆனா ஹீரோயின் விடவே இல்லையே பல்ல இறுக்கி வச்சுக்கிட்டு கண்ணுல வெறியோட அவனுடைய வாயில திணிக்க போக அவன் சட்டுன்னு கையை பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுறான் நீ இதை சாப்பிடு எனக்கு சாப்பிட்டு காமி உனக்கு நீ சாப்பாடுல தானே நீ சாப்பிடு அப்படின்னு அவங்களும் சொன்னதே சொல்ல நீங்க என்ன என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா எனக்கு ஒன்னும் சாக வேண்டாம் எனக்கு வாழணும் எனக்கு சாகவே கூடாது புரியுதா இல்லையா எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு பயங்கரமா கத்துறான் அவன் கத்துனதை பார்த்த ஹீரோயின் இவனுக்கு இப்படி சத்தம் போட்டு எல்லாம் பேச தெரியாது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க நீ உயிரோட இருக்க இருக்கியா இல்லையான்றதெல்லாம் யோசிக்காத நீ இதை சாப்பிட்டு காமிக்கணும் எனக்கு இதுக்கு மேலே என்னுடைய பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்ல இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சிவ கொஞ்சம் வில்லத்தனமாக இப்போ பேச ஆரம்பிக்கிறான் நீ ஏன் சாப்பிடலை உன்ன நான் சாப்பிட வைப்பேன் அப்படின்னா அகெயின் வாயில் தேங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கீரையும் பாம்புமா அப்படியே மல்லு கட்டிட்டு நிற்க சிவ அவங்கள ஒரு செவத்தில் தள்ளி கையை பிடிச்சி வச்சு தடுத்துட்டு இருக்கிறான் நீ இதை சாப்பிட்டு ரெக்கவர் ஆவியா இல்லையான்றது உனக்கு தெரியும் நீ சாப்பிட்டு உயிரோடு இருந்தானா நீ என்ன இப்பவே இங்க கொண்டு போட்டுலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா என்னுடைய தங்கச்சி எப்படியாவது உயிர் பழைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது நடக்கும் எப்படியாவது இல்ல நீ பழைக்க மாட்டேன்றதா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ இவ்வளவு நாள் சாஃபாவா இருந்து கொடுத்த டார்ச்சருக்கும் சீயாவா இருந்து பண்ண துரோகத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை தருவேன் உன்னை எல்லாருக்கும் நீ எப்படி பட்டவனு பனிஷ் பண்ணுவேன் அதோட விட்டுற மாட்டேன் உன்னுடைய அம்மா இருக்காங்களே ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அவ்வளவு நேரம் கழிவு ஊத்தினதை கேட்டுட்டு இருந்தவன் அம்மானு ஆரம்பிச்சது வேற மாதிரி ஆகிட்டான் கண் வேற ஃபுல்லா கண்ணீரா நிரம்பி நீ இப்ப என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான் சொல்றேன் சொல்லாம எப்படி உன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற உன்னுடைய அம்மா அவங்களையும் சும்மா விட மாட்டேன் அவங்களையும் கொள்ளுவேன் ஒருத்தரையும் விட மாட்டேன் அப்படின்னு வெறி கொண்டு பேச சியோ இருந்த பொறுமை அப்படியே சேர்ந்து வெடிச்சிடறான் அவன் அம்மா பத்தி பேசினது எல்லாத்தையும் மறந்து ஹீரோயினுக்கு ஃபோர்ஸ் பண்ணி குக்கிய வாயில திணிச்சிடறான் கண்ணுல இருந்து கண்ணீர் ஒரு பக்கம் சொட்டு சொட்டா வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்களே தான் உங்க தலையில மண்ணாக்கிட்டீங்க என்ன பத்தி பேசும்போது அதை மட்டும் பண்ண வேண்டியது தானே நீங்க ஏன் என்னுடைய அம்மாவை பத்தி பேசுனீங்க பேசினீங்க அப்படின்னு அவனுக்கு வந்து அர்த்தமான்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஹீரோயினுக்கு இவன் தான்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகி நீ தான்ல உன்னால அந்த குக்கியை சாப்பிட முடியாது ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் நீ கொடுப்ப அதுக்கான ஆன்டிடோடு இல்ல அது இருந்திருந்தா நீ சாப்பிட்டுருப்பியே இப்போ என்னுடைய தங்கச்சி எப்படி சேவ் பண்ணுவேன் அவ இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா எவ்வளவு பேருட்ட நீ அதை பண்ணிருக்க மாட்டேன்னு போராடுனே தெரியுமா நீ எங்களுக்கு இதை பண்ணிருக்கவே கூடாது என்னுடைய தங்கச்சிக்கும் எனக்கும் நீ இதை பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு எமோஷன்ஸை வெளியே காட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க பாய் ஃப்ரெண்டா இன்ட்ரூவ் ஆனது அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அவ கூட இருந்து லாண்ட்ரி ரூம்ல அவனை பார்த்தப்போ அவங்க உயிரை விட அவனை காப்பாத்த நினைச்சது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுமே சியோ வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்கூல்ல அவங்க கூட ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னு எல்லா மெமரிஸையும் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீ இதை பண்ணிருக்க இது நீயா இருக்க நான் வேண்டாத சாமி இல்ல இப்போ கூட நீயா இருக்க மாதிரி என் மனசு அவ்வளவு சொல்லுது நீ சொல்லு இதை நான் பண்ணலன்னு சொல்லு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணது நான் இல்லைன்னு சொல்லு சியோ அப்படின்னு அவங்க மேல கோவம் ஒரு பக்கம் நாம இவனை ரொம்ப நம்பிட்டோம் இப்போ நடந்தது எல்லாம் பொய்யா இருக்கக்கூடாதா சியோ தான் பண்ணுற உண்மையே நம்ப முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் எதுக்காக இதை பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா சரி அதை விடுங்க அது என்னுடைய பிரச்சனை உங்களை எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வர வச்சேன் தெரியுமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ஹெல்ப் பண்ணக்கூட யாரும் இல்லாத உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை இதுலேருந்து விட்டுருலான்னு தான் நினச்சேன் நானும் ஒரு நாள் இப்படி யாருமே இல்லாமல் தனியாக நின்றுட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு குக்கி ஆர்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ கூட சான்ஸ் தரேன் தப்பிச்சு போயிடுங்க உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுங்க அப்படின்னு அவன் கதையை எதையும் யோசித்து பேச நம்ம ஹீரோயின் குக்கி சாப்பிட்ட எஃபெக்ட்ல அப்படியே சிரிச்சு சிரிச்சு கீழே விழுந்து மயக்கம் ஆகிக்கிட்டாங்க சியோ வேற பண்றதெல்லாம் பண்ணிட்டு கண்ணையும் கசிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருப்பான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான்ற மாதிரி ஜாக்கு கால் பண்ணி நீ என் கூட இருக்கணும் இங்க ஒரு பிரச்சனை நீதான் அதை டீல் பண்ணி முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டப்புனு ஹீரோயின் அவன் பின்னாடி இருந்து ஒரு செங்கல் வச்சு ஒரே போடு போட சியோ ரத்தம் அடிய அப்படியே பிளாட் ஹீரோயின் கையெல்லாம் நடுங்கிட்டு என்னடா பேசிட்டு இருந்தவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி இந்த ஜாக் வந்து போனை பார்க்க அப்ப நம்ம ஹீரோயின் சாஃபா வாய்ஸ்ல எக்ஸாக்டா பேசுறாங்க இல்ல இல்ல நீ வர வேணாம் நானே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டேன் நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இங்க இருந்தாலும் ஜாக்கு டவுட் வந்துருது ஏதோ நடந்து நடந்திருக்கு அப்படின்னு கெட்டப்ப மாத்திட்டு வாட்ச்மேன் மாதிரி கிளம்பி போய் ஒரு இடத்துல பார்க்க சுத்தி சுத்தி தேடி பாக்குறாரு யாருமே இருந்த மாதிரி இல்ல டார்ச் அடிச்சு டக்குனு கீழே பார்க்க ரத்த கரையா தரையில இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாம சுத்தி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது சோ இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா அடுத்த பார்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது போக இந்த ஒரு வாரத்துல இந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ எப்படி இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு மட்டும் நம்புறேன் சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க